ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஒரு பேக்டெக். நான் உங்கள் பிரவீன் பேசுகிறேன். நம்ம வந்து இன்றைக்கி ஹைட்ரோ டிப்பிங்னு ஒரு பெயிண்டிங் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஹைட்ரோ டிப்பிங் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா, நம்ம ஆட்டோமொபைல் பார்ட்ஸு, சின்ன சின்ன செராமிக்ஸு, வீட்டில் வைக்கிற நம்மளுக்கு டெக்கரேட்டிவ் பார்ட்ஸு, அந்த பார்ட்ஸ் எல்லாம் பெயிண்ட் அடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டான ப்ராசஸ் எல்லாம் இல்லை, வெரி சிம்பிள் ப்ராசஸ் தான். இது நம்ம வீட்லேயே கூட செய்யலாம். நம்ம இன்றைக்கி வீடியோவில் எப்படி ஹைட்ரோ டிப்பிங் பண்ணுறது, நம்ம என்னென்ன பொருளுக்கு ஹைட்ரோ டிப்பிங் பண்ணிக்கோங்க, வீடியோக்குள்ள போய் பார்த்துடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து இப்போ வந்து பீர் பாட்டில் எடுத்துருக்கோம். பீர் பாட்டில் வந்து நமக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதுனால நம்ம வந்து ஒரு பேஸ் கோட்டிங் ஒயிட் கலர் பெயிண்ட் அடிச்சுக்கிறோம். இந்த கோட்டிங் பேனை நம்ம ஹைட்ரோ டிப்பிங் பண்ணோம்னா தான் நமக்கு வந்து ஹைட்ரோ டிப்பிங் பண்ண பெயிண்ட் வந்து நமக்கு தெளிவாக தெரியும். நாங்கள் வந்து ஸ்ப்ரே பெயிண்ட் எடுத்து அடிச்சிருக்கோம். நம்ம வந்து நார்மல் பெயிண்டில் வேணால் ஒயிட் பண்ணிக்கலாம், ஈஸியாக இருக்குங்க. அடித்தான் ஸ்ப்ரே பெயிண்ட் எடுத்து அடிச்சிருக்கோம். நம்ம கேப் இல்லாத மாதிரி எல்லா சைட்லையும் பெயிண்ட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஹைட்ரோ டிப்பிங் பண்ணுறதுக்காக ஒரு பக்கெட்டில் தண்ணி எடுத்திருக்கோம். நம்ம வந்து முக்கால் பக்கெட் அளவுக்கு எடுத்திருக்கோம். நம்ம ஃபுல்லாக எடுத்தோம்னா தண்ணி வந்து வெளியே போயிடும். நம்ம ஃபுல்லாக எடுக்கக்கூடாது, நம்ம முக்கால் பக்கெட் அளவுக்கு எடுக்கணும். நம்ம என்ன கலர் வேணால் அடிச்சுக்கலாம். நான் ரெட் கலரும் க்ரீன் கலரும் ஃபஸ்ட் எடுத்திருக்கேன். நம்ம பெயிண்ட் பண்ணுறப்ப ஃபஸ்ட் அடிக்கிற பெயிண்ட் வந்து நமக்கு வந்து வெளியே எரிங்க மாதிரி போயிட்டே இருக்கணும். நமக்கு அப்போ தான் ஹைட்ரோ டிப்பிங் வந்து கரெக்டாக வரும். நீங்கள் என்ன கலர் வேணால் எடுத்துக்கலாம், எத்தனை கலர் காம்பினேஷன் வேணால் எடுத்துக்கலாம். நான் வந்து இப்போதைக்கு ஒரு ரெண்டு மூணு கலர் எடுத்திருக்கேன். அடுத்தது பிளாக். நம்ம என்ன கலர் காம்பினேஷன் வேணால் எடுத்துக்கலாம். நீங்கள் விட்டு விட்டு அடிச்சிங்கன்னா தான் கலர் காம்பினேஷன் கரெக்டாக வரும். நான் ரெட்டு, பிளாக்கு, க்ரீன் மூணு கலர் எடுத்துருக்கேன் இந்த பாட்டில். நம்ம ஃபஸ்ட்டு வந்து பீர் பாட்டில் எடுத்து ஹைட்ரோ டிப் பண்ணலாம். நம்ம மெதுவாக உள்ள ஓடணும் பாட்டில். அதுக்கு முன்னாடி நம்ம க்ளவுஸ் போட்டுக்கணும். க்ளவுஸ் போடலைன்னா நம்ம கையில எல்லாம் பெயிண்ட் அப்பிடும். க்ளவுஸ் கண்டிப்பாக போடணும் ஹைட்ரோ டிப் பண்ணுறதுக்கு முன்னாடி. நம்ம மெதுவாக அந்த பாட்டிலில் டிப் பண்ணி உள்ளே கொண்டு போகணும். இப்போ வந்து நம்ம ஃபுல்லாக டிப் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிற பெயிண்ட் எல்லாம் நம்ம லைட்டாக கையை வச்சு தள்ளி விட்டுக்கணும். நம்ம பாட்டில் வந்து செமையாக ஹைட்ரோ டிப் ஆயிடுச்சு. கண்ணை பொதிக்குது கலரு. நம்ம அடுத்தது சேம் ப்ராசஸ் நம்ம ரிப்பீட் பண்ணுறோம். நமக்கு தேவையான கலர் எது வேணால் அடிச்சுக்கலாம். நான் வந்து க்ரீன், பிளாக், ரெட் அதே மூணு காம்பினேஷன் சேம் காம்பினேஷன் தான் மறுபடியும் அடிக்கிறேன். இந்த டைம் வந்து நம்ம மண் செட்டிக்கு டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ண போகிறோம். நம்ம வந்து இப்போ வந்து மண் செட்டியை டிப் பண்ணிடலாம். நாங்கள் ஆல்ரெடி ஒயிட் கலர் பெயிண்ட் அடித்து வச்சிட்டோம், நான் உங்களுக்கு காட்டல அது. ஓ மை காட், நல்லா வரும்னு நினைக்கிறேன். நம்ம டிப் பண்ணுறப்ப மெதுவாக டிப் பண்ணணும். அப்போ தான் நமக்கு வந்து பெயிண்ட் வந்து நமக்கு எல்லா சைடும் ஒட்டும். நம்ம வேகமாக டிப் பண்ணோம்னா தண்ணி நமக்கு அந்த லேயர் விட்டு உடஞ்சி வந்துச்சுன்னா நமக்கு வந்து அந்த இடத்துல பெயிண்ட் வந்து ஒட்டாது. அதுக்கப்புறம் நம்ம எடுக்கிறப்போ கேர்ஃபுல்லாக எடுக்கணும். நம்ம களைச்சி விட்டு அந்த பெயிண்ட்டை எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் களைச்சி விட்டு எடுத்தோம்னா தான் நமக்கு ஒட்டாமல் வரும். செமையாக வந்திருக்கு. நம்ம அடுத்ததாக மண்பானையோட மூடியை அப்படியே ஹைட்ரோ டிப் பண்ண போகிறோம். அதே மாதிரி நான் க்ரீனு, ரெட் கலர் மட்டும்தான் அடிச்சிருக்கேன். இதுக்கு மண்பானை மண்பானையோட கேப் வந்து சின்னதாக இருந்தங்காட்டி நமக்கு உள்ளே போயிடுச்சு. செமையாக வந்திருக்கு. இப்போ பாருங்கள், கண்ணை பதிக்கிற கலரு க்ரீனு, ரெட்டு.
ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பண்ண ஹைட்ரோ டிப்பிங் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே செமையாக வந்துருந்துச்சு. இந்த வீடியோ பார்த்து எல்லோரும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. அப்படியே நம்ம சேனல் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்படியே கீழே பெல் பட்டனையும் கொடுத்து ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துங்க. அப்போ தான் நாங்கள் போகிற நெக்ஸ்ட் வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை சந்திக்கிறேன். அண்ட் சைனிங் ஆஃப் ஃப்ரம் பிரவீன். பை பாய்.